வணக்கம். என் பேர் முத்தையா. என்னுடைய முதல் படம் குட்டிப்புலி. அம்மா சென்டிமெண்ட் வச்சு எடுத்தேன். அது நல்லபடியாக வெற்றி அடைச்சிச்சு. அதேமாதிரி என்னுடைய ரெண்டாவது படம் கும்பன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு குடும்ப சித்திரம். பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் உள்ள உறவு, அவங்களுடைய ஈகோ, பாச போராட்டம், இதுதான் அந்த கதை. இது நல்லபடியாக நான் எடுத்திருக்கேன், நல்லபடியாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து எனக்கு எப்படி குட்டி புள்ளிக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதை விட என்ன அதிகமாக வெற்றி கொடுத்து ஆதரவு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்யணும். கார்த்தி சார், என்னுடைய குட்டி புள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னொரு கம்பெனிக்கு பண்ணுறதா இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஞானவேல் சார் கூப்பிட்டு நம்ம கம்பெனிக்கு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி சாருக்குன்னு அந்த மாமன் மருமகன் கதையை ஆல்ரெடி அண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் நேட்டிவிட்டி ஆல்ரெடி பர்த்திவரன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய கும்பனா அவர் நல்லா ஆஜபாகுவா ஜெய்சாண்டியாக இருந்தார். முதல் படத்துலேயும் அவங்க குட்டி புள்ளிலையும் ஹீரோயின் அடித்தாங்க, எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. அதேமாதிரி ரெண்டாவது படத்துலேயும் எனக்கு அந்த கேரக்டரேஷன் பழனி அப்படிங்கிற கேரக்டரேஷன் வந்து ஒரு நல்ல முகலட்சணமான நேட்டிவிட்டியான முரட்டுத்தனமான ஒரு பொண்ணு வேணும். ஸோ அதுக்கு நான் ஹீரோயினி செலக்ட் பண்ணதை பார்த்தேன். அது லட்சுமணன் தான் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டாவது படத்தை என்னுடைய வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, சிட்டிக்கு வர்றது நேட்டிவிட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஈஸியான வேலை. சிட்டிக்குங்கிறது என்னோட கதை இருக்குது, பட் அதை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர், நல்ல ப்ரொடியூசர் வரணும். ஏன்னா ஹிட்டடி இது படம் நல்லபடியாக கிராமத்து படம் போச்சுன்னா எனக்கு கிராமத்து தான் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சிட்டி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் சிட்டியில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இல்லை இல்லை, அதாவது என்னென்னா பச்சைக்கயிறு கட்டுறதுங்கிறது வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் கட்டுற கயிறு கிடையாது. ஃபஸ்ட்டு கருப்பு கயிறு யார் தீக்காக்காரங்க கட்டுவாங்களா அப்படிலாம் எந்த கயிறும் கிடையாது. சிவப்பு கயிறு யார் கட்டுவாங்க கம்யூனிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. கருப்பு கயிறு வந்து நம்ம ஊரில் திருப்பதியில் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லோரும் கொடுப்பாங்க. அதே மாதிரி சிகப்பு கயிறு அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க. பச்சை கயிறு வந்து வண்டலூரில் குபேரன் கோயில் இருக்குது, அந்த குபேரன் கோயிலில் பச்சை போட்டு பச்சை கயிறு கொடுப்பாங்க. இது மெட்ராஸில் இருக்க எல்லோரும் கட்டியிருக்காங்க பச்சை கயிறு, இன்க்ளூடிங் சென்சார் போர்டில் இருக்க எஸ்வி சார் கட்டியிருந்தார். ஸோ இது கயிறுக்கெல்லாம் ஜாதி மூலம் பூசுறது எனக்கு என்னமோ சரியாக இதாகலை. அதனால் கயிறுங்கிறது நான் சென்டிமெண்ட்டாக அம்மா தன் பையன் குபேரனாக வாழட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி குபேரம் போட்டு குபேரம் கயிறு, அதுக்கு தான் பச்சை கட்டு கட்டினேன். குட்டி புள்ளியில் மஞ்சள் கயிறு கட்டி விட்டுருந்தேன், இதில் பச்சை கட்டி விட்டுருக்கேன். அடுத்த படத்துக்கு நான் வேறு ஏதாச்சும் கயிறு இருந்தால் அது ப்ரௌன் கலராக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கலராக இருக்கலாம், அதுக்கு ஏதாச்சும் ஜாதி சொல்லி எதுவும் பண்ணிடக்கூடாது. அதுதான் இல்லை பிரச்சனைங்கிறது எனக்கு என்னென்னா படம் அவங்க பார்க்காத வரையே அவங்களா ஏதோ ஒருத்தர் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு விஷயம். படம் பார்த்துட்டாங்கன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிரும். அதில் நான் தெளிவாக இருந்தேன். நான் எந்த சமூகத்தை பற்றி குறைவாகவோ எந்த சமூகத்தை பற்றி ஏற்றியோ நான் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்ச என் குடும்பத்தில் நடந்த என்னுடைய எனக்கு கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம், எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நடந்த அடிதடி, அந்த விஷயத்தை தான் நான் கன்வே பண்ணியிருக்கிறேன். இதில் எந்த சமூகம் வரல, நான் அந்த சமூகத்தை சார்ந்ததுனால அது இருக்குது. இது எந்த சமூகத்தை வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், அடுத்ததில் அதை ட்ரை பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்குது. எனக்கு எப்படி குட்டி புள்ளி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரியாக எனக்கு தமிழக மக்கள் என்னுடைய கும்பனுக்கும் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்யணும். மென்மேலும் என்னுடைய சினிமாக்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு உறவை பற்றி தான் இருக்கும். முதல் படம் அம்மா சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பொண்ணு கொடுத்த மாமன் சென்டிமெண்ட்டு, இன்னும் அடுத்து என்னுடைய சென்டிமெண்ட்டு தான் நான் எடுப்பேன். எனக்கு அதுதான் தெரியும், அதைத்தான் செய்வேன், அதைத்தான் செய்வேன். சினி உலகம் எனி டைம் சினிமா www.siniulagam.com